வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் ஆஃப் தி வேஸ்ட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த கதையுடைய மூன்றாவது பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய முந்தைய பகுதியை காணாதவங்க இந்த கண்ணுடைய விளக்கப்பட்டி கவனிங்க, அதில் தொடுப்பாக கொடுக்கப்பட்டிருக்க அதை தொட்டு பார்த்துட்டு வாங்க. ஏற்கனவே பார்த்துவங்க, வாங்க நேரடியாக கதைக்குள்ளே போயிடலாம். இந்த பாகம் எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னெக்டெடி அப்படிங்கிற ஒரு இடத்துல தொடங்குது. இந்த இடத்துக்கு நம்ம டூம் வந்திருக்கான், அவன் யாரையோ தேடிட்டு வந்திருக்கான். அவன் அங்கே நுழையிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு எச்சரிக்கை பலகை இருக்குது, அதாவது அத்துமீறி நுழையக்கூடியவர்கள் கொல்லப்படுவீங்க, அழிக்கப்படுவீங்க அப்படிங்கிற எச்சரிக்கை பலகை இருக்குது. அந்த எச்சரிக்கை பலகையை பார்த்துட்டே அவன் அந்த இடத்துக்குள்ளே நுழையிறான். அப்படியே உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு போகிறான். போன உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்துல எச்சரிக்கை வருது, அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க, உடனே அவங்கள வெளியேற்று, அவங்கள அழி அப்படிங்கிற எச்சரிக்கையோட அங்கே ஒரு கருவி வருது. குறிப்பாக அந்த கருவியானது ஆக்டேவியஸோடைய மெய்ப்புகு கருவி. ஸோ அந்த கருவி தன்னுடைய நான்கு கரங்களில் ஒரு கரத்தில் நம்ம டூமை வளைச்சி பிடிக்குது. ஆக்டேவியஸ் எப்படி இங்கே வந்தான், நம்ம டூம் ஏன் அவனை தேடி வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை நம்ம டூம் கைப்பற்றும் போது இந்த ஆக்டேவியஸும் டூமின் சார்பாக தான் இருந்திருக்கான். ஆனால் அதன் பிறகு இந்த ஆக்டேவியஸ் செயல்படாமல் டூமை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிட்டான், அல்லது மறைஞ்சி இருக்க ஆரம்பிச்சிட்டான். குறிப்பாக அதன் பிறகு அவன் செயல்படவே இல்லை, எங்கேயும் வெளிப்படவே இல்லை. குறிப்பாக இவனுடைய எண்ணத்தில் ஏதோ ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு, அதன் பிறகு வெளிப்படக்கூடாது அப்படின்னு அவன் இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டான். அதாவது ஒரு குழந்தையானது தன்னுடைய தாயின் கருவறையில் வந்து மீண்டும் போயிடுற மாதிரி இவனும் வந்து ஒளிஞ்சுக்கிட்டதாக அடையாளப்படுத்தப்படுது. இந்த இடத்துல நம்ம டூம் ஏன் இவனை தேடி வந்திருக்கான் அப்படின்னா, டூம் ஒரு புதிய நியூ வேர்ல்டு ஆர்டரை கொண்டு வர போகிறான். அந்த திட்டமானது ஆக்டேவியஸ் டூமோட இருந்தபோது போடப்பட்ட திட்டங்களில் ஒன்று அல்ல, இது புதிதான ஒன்று. ஸோ இந்த திட்டத்துக்கு இந்த ஆக்டேவியஸ் எதிரான ஒருத்தனாக மாறிடக்கூடாது, அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம டூம் இப்போ இங்கே வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல அந்த ஆக்டேவியஸுடைய மெய்ப்புகு கருவியை சிதைக்கிறான் நம்ம டூம். சிதைச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஆக்டேவியஸுடைய எலும்பு ஊடு இருக்குது. அப்போ நம்ம டூம் புரிஞ்சுக்கிறான், ஆக்டேவியஸ் நமக்கு இனி பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு. இந்த இடத்துல காட்சி மாறுது. காட்சி இருப்பது நம்ம டேனியோடைய அவெஞ்சர்ஸ் அணி இருக்கக்கூடிய இடம். குறிப்பாக அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய முந்தைய பகுதியெல்லாம் பார்த்துட்டுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக போன பகுதியோடைய முடிவில் நம்ம டேனியோடைய அணி அங்கே இருக்கக்கூடிய ரத்த காட்டேரிகளுக்கு எதிராக நின்றுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த பகுதியில் ரத்த காட்டேரிகளும் நம்ம டேனியோடைய அணியும் கடுமையாக சண்டை போட்டுக்கிறாங்க. குறிப்பாக நம்ம டேனியோடைய அணியில் டுவைட் அப்படிங்கிற ஆண்ட்மேன், நம்ம மினி ஹல்கான புரூஸ் பேனர் ஜூனியர், மற்றும் கிராண்ட் அப்படிங்கிற கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் நம்ம டேனியான தோர், இவங்க நாலு பேரும் தான் இருக்கிறாங்க. இவங்க நாலு பேரும் அங்கே இருக்கக்கூடிய ரத்த காட்டேரிகளுக்கு எதிராக கடுமையாக சண்டை போடுறாங்க. நாலு பேரும் அந்த ரத்த காட்டேரிகளுக்கு எதிராக ஒரு தனித்தனியாக பிரிஞ்சு சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாங்க. அவங்களுக்குள்ள எந்த வகையான ஒரு ஒற்றுமையோ ஒரு திட்டமிட்டோ சண்டை போடலை. இதை டேனி கவனிக்கிறா, இப்படி சண்டை போட்டோம் அப்படின்னா நமக்கு நாமே ஆப்படிச்சுக்குவோம், அதனால் ஒவ்வொருத்தரும் நம்மளை பார்த்துக்கிட்டு சண்டை போடணும், அதாவது ஒரு கூட்டாக ஒரு திட்டமிடலின் அடிப்படையில் சண்டை போடணும் அப்படிங்கிறத டேனி அறிவுறுத்துறா. குறிப்பாக இந்த அவெஞ்சர்ஸ் அணியை வழிநடத்தக்கூடியவ டேனியாக இருக்கிறா, ஒருங்கிணைக்கக்கூடியவ டேனியாக இருக்கா, அதாவது அவ தான் தலைமை பண்போடு இருக்கிறா அப்படிங்கிறத நாமும் புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் இவங்க நாலு பேரும் ஒரு திட்டமிடலின் அடிப்படையில் தொடர்ந்து சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடுறதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ரத்த காட்டேரிகளையும் போட்டு தள்ளுறாங்க, ஒரே ஒருத்தனை தவிர, குறிப்பாக அந்த ரத்த காட்டேரிகளின் தலைவனை தவிர. ரத்த காட்டேரிகளுடைய தலைவன் பாரன் பிளட் அப்படின்னு அழைக்கப்படுறான். அவனை பிடிச்ச உடனேயே நம்ம டேனி அவன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, டூமுடைய செயல்பாடுகளை குறித்து உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் கேட்குற. இந்த கேள்வியை ஏன் இவங்கிட்ட கேட்குறா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும், ஏன்னா இவன் ஒன்றும் டூமுடைய ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த இடத்துல அவள் அப்படி கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க நாலு பேரும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த உடனே இந்த ரத்த காட்டீரிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ரத்த காட்டீரிகள் இங்கே மறைஞ்சிருந்துருக்கிறானுங்க அப்படிங்கிறத டேனி புரிஞ்சுக்கிறாள். அதன் அடிப்படையில் டூமுடைய செயல்பாடுகள் அல்லது டூமுடைய படியை ஏதோ ஒரு வகையில் இந்த ரத்த காட்டீரிகள் பின்தொடர்ந்து வருது. ஸோ அதன் அடிப்படையில் டூமுடைய செயல்பாடுகளை இவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவ இவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறா. அதற்கு பதில் சொல்லாமல் அழுப்புறான் நம்ம பாரன் பிளட். அப்போ நம்ம டேனி என்ன பண்ணுறா அப்படின்னா, அவனை நிலத்தில் வீழ்த்தி அவன் மீது தன்னுடைய மியால் நீர், அதாவது அவனுடைய மார்பின் மீது வைக்கிறா. அதன் மூலம் என்ன ஆயிடுது, அவன் நகர முடியாதவனாக ஆயிடுறான். ஏன்னா அந்த மியால் நீரை அவனால் நகர்த்த முடியாது, தகுதியானவங்க மட்டும்தான் அதை எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம டேனி அவங்ககிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, நீ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும், அப்படி சொல்லலை அப்படின்னா கதிரவன் உதயமாகும் வரை நான் அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு எச்சரிக்கிறார். கதிரவன் உதயமான ரத்த காட்டேரி சாம்பலாயிடும். ஸோ அதனால நம்ம பாரன் பிளட் பேச ஆரம்பிக்கிறான். பாரன் பிளட்டுடைய ரத்த காட்டேரிகள் டூமுடைய படையை பின்தொடர்றதுக்கு காரணம், டூமுடைய படை ஏற்படுத்தக்கூடிய அழிவில் இறந்து போறவர்களுடைய ரத்தத்தை குடிக்கிறதுக்காக தான் இந்த பாரன் பிளட்டுடைய ரத்த காட்டேரிகள் டூமுடைய படையை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு.
குறிப்பாக இந்த இடத்துக்கு இவங்க வந்து சேர்ந்திருக்கிற நேரத்தில் தான் டூமோடைய படையின் தடத்தை இந்த பாரன் பிளட்டுடைய ரத்த காட்டர்கள் தொலைச்சிட்றாங்க. அதாவது டூமோடைய படை எங்கே போச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால தான் வாரக்கணக்கில் இங்கே தங்கி இருந்திருக்காங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த ரோபோட் அனுப்பக்கூடிய அந்த அவசர செய்தியை பயன்படுத்திக்கிட்டு யாராவது வருவாங்க, அவங்கள வேட்டையாடி ரத்தத்தை குடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வாரக்கணக்கில் இந்த பாரன் பிளட்டுடைய ரத்த காட்டர்கள் இங்கே காத்துட்டு இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் டேனியும் டேனியுடைய தோழர்களும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து இப்போ சண்டை நடந்து இப்போ நம்ம பாரன் பிளட் தரையில் கிடக்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த டூமோடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம பாரன் பிளட் எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, டூம் தன்னுடைய படைகளை இந்த ஒட்டுமொத்த காணகம் முழுவதும், அதாவது இப்போ உலகம் கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் ஒரு காணகமாக தானே இருக்குது. ஸோ இந்த காணகம் முழுவதும் அனுப்பி யுத்தத்தின் போது தப்பி ஓடி போன சூப்பர் ஹீரோஸ் யாராவது தப்பி பிழைச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு யாராவது அடைக்கலம் கொடுத்துருக்காங்களா, அப்படி அடைக்கலம் கொடுத்துருந்தா அந்த குழுவையும் அந்த சூப்பர் ஹீரோவையும் கொண்டுட்டு வரதுக்காக தான் படை அனுப்பிக்கிட்டு இருக்கிறான் டூம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்படி தப்பி பிழைச்சிருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் அவங்க ஒரு படையை கட்டமைச்சு தனக்கு எதிராக செயல்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் டூம் இந்த காரியத்தை செய்கிறதா பாரன் பிளட் விளக்குறான். மேலும் ஒரு விஷயத்தை குத்தலாக சொல்கிறான். அது என்ன அப்படின்னா, இந்த டூம் ஒன்னங்களை மாதிரி தப்பி இருக்கக்கூடிய அதிநாயகர்களை வேட்டையாடுறதுக்காக தான் இந்த படையை அனுப்புகிறான். அப்படி அந்த அதிநாயகர்களை அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்துட்டு வரக்கூடிய மக்களையும் அவன் கொள்கிறான். அதன் அடிப்படையில் என்ன ஆகுது, நீங்கள் தான் நீங்கள் சார்ந்திருக்கிற மக்களுடைய சாவுக்கு காரணமாக இருக்கிறீங்க, அதன் அடிப்படையில் உங்கள் கையில் தான் அந்த அப்பாவி மக்களின் ரத்த கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்பவுமே கூத்தலாக சொல்கிறான். இதை கேட்டதும் மீண்டும் ஒரு கேள்வியை அவங்ககிட்ட முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ டூம் எங்கே போயிட்டுருக்கான், அவன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதற்கு பாரன் பிளட்டுக்கு பதில் தெரியாது. ஏன்னா அவன் வாரக்கணக்கில் இங்கே தங்கியிருக்கிறான் டூமுடைய தடத்தை தொலைச்சதுனால, அதனால் அவனுக்கு பதில் தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி சொன்ன உடனேயே நம்ம கிராண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பாரன் பிளட்டுடைய தலையை துண்டித்து விடுகிறான். இந்த விஷயமானது டேனிக்கு அதிர்ச்சிகரமான ஒன்றா இருக்குது. நாம் அவனை விசாரணை பண்ணிட்டுருக்கோம், இவன் தலையை துடிச்சிட்டானே அப்படின்னு வியப்பாக கேட்குறா. அப்போ நம்ம கிராண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் நமக்கு தேவையான தகவலை கொடுத்துட்டான், அவங்ககிட்ட இனிமேலும் பேசுறது அப்படிங்கிறது எந்த ஒரு பயணமற்றது காலவரையமான செயல் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இதை தொடர்ந்து அந்த கோபுரத்தில் இருந்து அந்த ஆர்டிஃபிஷியலான ரோபோட்டை சரி பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம டுவைட். அப்படி அவன் சரி பண்ணும்போது நம்ம டேனிக்கிட்ட அவன் ஒரு கேள்வியை எழுப்புறான். அவன் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கிராண்டை இன்னமும் நம்பலாமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஏன்னா அந்த பாரன் பிளட் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் தலையை துண்டிச்சிட்டான். அவன் தொடர்ந்து பேசியிருந்தா இந்த கிராண்டை கொடுத்து ஏதாவது ஒரு ரகசியத்தை அவன் சொல்லியிருக்க வாய்ப்புண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராண்ட் டூமுக்கிட்டேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவன் இப்போ நம்ம கூட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் டூமுக்கு வேலை செய்கிறது தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அவனை என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறதையும் தன்னுடைய கருத்தாக முன்வைக்கிறான் இந்த டுவைட். இதை கேட்குற நம்ம டேனி அவனுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான். குறிப்பாக நம்ம நாலு பேருக்குள்ளே விரிசல் வரக்கூடாது, நம்ம நாலு பேருக்குள்ளே விரிசல் வந்தால் அது நமக்கு நாமே ஆப்பிடிச்சிக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடு, நம்ம கூட்டாக ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செயல்பட்டாகணும், இதை குறித்து பேசுகிறத நிறுத்து அப்படிங்கிறத நம்ம டேனி டுவைட்டுக்கிட்ட சொல்கிறார். அதே நேரத்துக்கு நம்ம டுவைட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஆர்டிஃபிஷியலான ரோபோட்டை வந்து சரி பண்ணிடுறான். அது கண் விழிக்குது. கண் விழித்த உடனே அது பதட்டப்படுது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அதனுடைய பதட்டத்தை தணிக்கிறாங்க நமது நாயகர்கள். இப்போ தொடர்ந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ரோபோட் சொல்லுது, அவன் எல்லாத்தையுமே கொண்டுட்டான், எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்னு கேட்குது. அது ஏன் அப்படி கேட்குதுன்னா, இப்போ தன்னுடைய சக்தியை தொலைச்சி இங்கே எவ்வளோ நாளாக கிடக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கேள்வியாக இருக்குது. அதுக்கு நம்ம டுவைட் வந்து போய் சொல்கிறான், வாரக்கணக்கில் இருக்கலாம், ஆனால் நாங்கள் நேற்று நைட்டு தான் இங்கே வந்தோம் அப்படிங்கிறத விளக்கமாக கொடுக்குறான். அதை தொடர்ந்து டேனி வந்து சொல்கிறா, அந்த டூம் வந்து இப்படி செய்கிறதுக்கான காரணம் அவன் எங்களை தேடிக்கிட்டு தான் இப்படியான அழிவை வந்து செஞ்சுக்கிட்டு வரான். ஸோ இந்த இடத்துல நாங்கள் அவனை கண்டுபிடிச்சி தடுத்து நிறுத்தணும், அழிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் அவன் எங்கே போயிட்டுருக்கான், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அதை குறித்து உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு நம்ம டேனி அந்த ஆர்டிஃபிஷியல் ரோபோட்டுக்கிட்ட கேட்குறா. அதற்கு அந்த ரோபோட் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுது. தொடர்ந்து அந்த ரோபோட் உங்களை எதற்காக டூம் தேடுறான் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்குது. அதுக்கு நம்ம டேனி பதில் சொல்கிறா, நாங்கள் சக்தி வாய்ந்தவர்கள், நாங்கள் அவெஞ்சர்ஸ் மாதிரியானவங்க. ஸோ நாங்கள் மீண்டும் ஃபேண்டாஸ்டிக் போகிற போல சட்டையை மாட்டிக்கிட்டு அவனுக்கு எதிராக கிளம்பிடுவோமோ, அது அவனுக்கு அவமானகரமான ஒன்றாகவும் அவனுக்கு சிக்கலான ஒன்றாகவும் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எங்களை தேடி வேட்டையாடுறதுக்காக இந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு வரான் அப்படிங்கிறத அறிவுறுத்துறா. அதை தொடர்ந்து அந்த ரோபோட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் டூமை தேடிக்கிட்டு போனால் நானும் உங்கள் கூட வரேன், உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. இதை தொடர்ந்து டேனியும் அந்த ரோபோட்டும் தங்களை பரஸ்பரமாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க. குறிப்பாக அந்த ரோபோட்டோடைய பேர் விவியன் விஷன்.
ஸோ அது தன்னை அப்படி அறிமுகப்படுத்திக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மினி ஹல்க், அதாவது நம்ம ப்ரூஸ் பேனர் ஜூனியர், அங்கே இருக்கக்கூடிய டூம் பாட்டோடைய தலையை மட்டும் எடுத்து அதை நோண்டி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த டூமுடைய படை எங்கெங்கே போகுது அப்படிங்கிறதுக்கான எல்லா தகவலும் அதில் பதிவாயிருக்கு, இன்னுமே தொடர்பில் இருக்குது. அதன் அடிப்படையில் இனி எங்கெங்கே போகும் அந்த படை அப்படிங்கிறதையும் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மினி ஹல்க் கண்டுபிடிக்கிறான். இதன் அடிப்படையில் டூமுடைய படை எங்கே போகும் அப்படின்னு இனிமேல் இவங்களால் கவனிக்க முடியும். ஸோ அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணம். ஸோ இதை தொடர்ந்து அன்று மாலை குறிப்பாக அங்கே இறந்து கிடந்த மக்களுக்கு கல்லறை அமைக்கப்படுது. அந்த கல்லறை அமைக்கிறதுல நம்ம கிராண்ட் வந்து விவியனுக்கு உதவி பண்ணுறான். அதன் அடிப்படையில் விவியன் மகிழ்ச்சி அடையுது. அப்படி மகிழ்ச்சி அடைகிறதுனால இவனுக்கு ஏதாவது கை மாறு கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் நான் உனக்கு ஒரு பொருளை தரேன் வா ஏங்கோட அப்படின்னு கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த திறந்து அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை காட்டுது. அது என்ன அப்படின்னா, உண்மையான கேப்டன் அமெரிக்காவுடைய ஷீல்டு. இந்த உண்மையான கேப்டன் அமெரிக்காவுடைய ஷீல்டானது நம்ம விவியன் விஷனுக்கு எந்த இடத்துல வந்து சேருது அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுது அப்படின்னா, ஓல்டு மேன் கோயில் அப்படிங்கிற கதையின் 7வது பக்கத்தில் இது நடக்கிறதா வந்து நமக்கு அடையாளப்படுத்தப்படுது. ஸோ இந்த இடத்துல அது எப்படி இவகிட்ட வந்துச்சு அப்படின்னா, அந்த யுத்தத்தின் போது இவங்க தொத்து போய் வரும்போது இந்த டூமோடைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது அந்த இடத்துல இந்த ஷீல்டை பார்த்துருக்காங்க. அங்கே இன்னுமே நிறையா விஷயங்கள் இருந்திருக்கு. ஸ்பைடர்மேனுடைய முகமூடி, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோடைய அந்த அங்கி மாதிரி ஒன்று இருக்குமா அது, ஸோ அதெல்லாமே அங்கே இருந்திருக்கு. ஆனால் இந்த கேப்டன் அமெரிக்காவுடைய ஷீல்டை மட்டும் விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு இவன் நினச்சிருக்கா. அதன் அடிப்படையில் இதை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டா. ஸோ இப்போ அந்த ஷீல்டை நம்ம கிராண்டுக்கிட்ட கொடுக்குறான். குறிப்பாக கேப்டன் அமெரிக்கா, உண்மையான கேப்டன் அமெரிக்காவுடைய ஷீல்டை தான் ஏந்தி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்றா. தென் பிறகு நம்ம மினி ஹல்கோடைய வழிகாட்டுதலின் பேரில் நம்ம டேனி தன்னுடைய தோழர்களை கூட்டிக்கிட்டு டூமுடைய இடத்தை நோக்கி பயணிக்கிறா. இந்த இடத்துல 5 பேராக போகிறாங்க, நம்ம விவியனும் சேர்ந்துக்கிறா. இந்த 5 பேரும் பயணிக்கிறாங்க. இந்த விடயத்தை ரொம்ப தூரத்துக்கு அப்பால் இருந்து ஒரு கூட்டம் கவனிக்குது. அது வில்லன்களுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் மோடாக் இருக்கான், கிரீன் ஹாப்ளின் இருக்கான், இன்னும் பல வில்லன்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம மினி ஹல்க் அந்த தகவலை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே இவங்க அந்த தகவலை அங்கே விட்டுட்டு வந்தது தான். குறிப்பாக இந்த நாயகர்களை நாம் எதிர்கொள்ளணும், ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்கள நாம் எதிர்கொள்ள போகிறோம், 12 மணி நேரத்துக்குள்ளே அவங்க இங்கே வந்து சேர்ந்துருவாங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு நாயகர்களை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு இந்த வில்லன்கள் ரொம்பவுமே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த பகுதியானது முடிவுடையது. வில்லன்களுடைய மனநிலையை நமக்கு எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக குடிக்காத இருக்கிற ஒரு குடிகாரன், அதாவது மது பிரியர், ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மது கிடைக்கும் போது எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருப்போரோ அதுபோல இந்த நாயகர்களை எதிர்கொள்ளாமல் காஞ்சி போய் கிடக்கூடிய இந்த வில்லன்கள் இப்போ வாய்ப்பு வருது அப்படின்னு நினச்சி ரொம்பவுமே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சித்தரிக்கப்படுது. ஒரு காமிக் கதையை அதில் இருக்கக்கூடியது அப்படியே படிக்கிறத விட புரிகிற மாதிரி சொல்கிறதான் நல்லது அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டு வரதா நினைக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த பாகத்தை சொன்னதாகவும் நான் நினைக்கிறேன். ஆனால் அது சரியாக வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையை பொறுத்து தான் இருக்குது. இல்லை இன்னமுமே புரியல அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லுங்கள். இன்னமுமே சுருக்கமாக ரொம்ப தெளிவாக சொல்கிற மாதிரி நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கருத்து மிக அவசியமானது. மீண்டும் ஒரு சுவையான காணொலி நான் உங்களை சந்திக்க போகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். Thank you.